நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய பிரதேசம் மாநிலத்தில் காதலிக்க மறுத்த காரணத்தால் இளைஞர் ஒருவர் இளம்பெண்ணை அருவாளால் தலையை துண்டித்து கொலை செய்திருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசம் மாநிலத்தின் கோட்கா கிராமத்தில் தான் இந்த கொடூர செயல் நடந்துள்ளது. இங்குள்ள பாடசாலையில் ஒன்றில் படுத்து வந்துள்ளார் கொலை செய்யப்பட்ட பூஜா பினேக். இவருக்கு சில ஆண்டுகளாக தொடர்ந்து காதல் கோரிக்கை விடுத்து வந்துள்ளார் ஒரு இளைஞர். ஆனால் தமது குடும்ப சூழ்நிலை கருதி அந்த காதல் கோரிக்கையை பூஜா ஏற்க மறுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இளைஞர் தமது காதலுக்கு மறுப்பு தெரிவித்தும் இன்றி தம்மை புறக்கணிப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் பாடசாலையில் செல்லும் வழியில் காத்திருந்து குறித்து பெண்ணை அருவாளால் வெட்டி தலையை துண்டித்து கொலை செய்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திலிருந்து தலைமறைவாகியுள்ளார். இச்சம்பவத்தை நேரில் பார்த்த ஆசிரியர் ஒருவர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். இதனிடையே சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் உடலை மீட்டனர். மட்டுமின்றி கொலைக்கு பயன்படுத்திய நீண்ட அருவாளையும் கைப்பற்றினர். போலீசார் படுகொலை செய்யப்பட்ட இளம்பெண்ணின் பெற்றோரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக மேலதிகாரி விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.